மேட்ரு என்ன, யாரா நம்ம லோகேஷ் கனகராஜா இப்படின்ற மாதிரி தான் மனசே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்ல. ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கமல் சார் கையால் ஜெய்பி மணியண்டன் ஒரு அவார்டு வாங்குறாரு. அவார்டு வாங்கின மணியண்டன் லோகேஷ் கனகராஜை விட கமல் சாருக்கு நான் தான் பெரிய ஃபேன், லோகேஷ் கனகராஜ் மேடைக்கு மேடை கமல் சாரை பற்றி பேசையில் எனக்கு செமையாக கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. இதை கேட்டு கடுப்பான லோகேஷ் கனகராஜ் அதே மேடையில் ஏறி உன்ன மாதிரி ஒரு மணிகண்டை இல்லை 100 மணிகண்டை வந்தாலும் சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு நிற்பேன், ஏன்னா நான் தான் கமல் சாரோட பெரிய ஃபேன், நான் மட்டும் தான் கமல் சாரை பற்றி அதிகமாக பேசுவேன்ற மாதிரி நோஸ் கட் பண்ணியிருப்பாப்ல. இதை பார்க்கையில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொன்னால் எனக்கு தோணுச்சு, ஏன்னா நானும் கமல் சாரோட பெரிய ஃபேனு. இதை பார்க்கையில் ஃபன்னாக இருந்தால் கூட லோகேஷ் கனகராஜ் மனுஷன் எந்த அளவுக்கு கமல் சாரோட வெறித்தனமான ஃபேனாக இருப்பாப்லன்னு தான் யோசிக்க தோணுது. மேட்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். கோ ஷிஃப்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப உங்களோட பொருட்களை பாதுகாப்பாக பபுள் ராப்பிங் பண்ணி, அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நீங்கள் புதுசாக போகிற வீட்டில் அசம்பிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் வித் டிரான்ஸ்போர்ட்டோட எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. அதே உங்களோட திங்ஸ்க்கு லோக்கல் தவிர லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்ப அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களோட பைக்கை பத்திரமா நீங்கள் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்ககிட்ட கொடுக்கலாம், ஏன்னா பைக்கை வந்து பத்திரமா ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் பபுள் ராப்பிங் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஷிஃப்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன்.